IVM. இது ஐவிஎம் வழங்கும் கதை பாட்காஸ்டின் வேன்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 167. இந்த எபிசோடோட டைட்டில் நாங்க செவுத்திலேயே செங்குத்தா நடப்போம். கோதாவரி கோட்டை மதில தாண்டறதுக்கு சென்னி, மகேந்திரவளவன், நற்கிள்ளி மூணு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. கயிற்ற மேலே போட்டு கயிற்றில் தொங்கி ஏறும்போது எவனாவது நம்மளை பார்த்துட்டு கயிற்ற அறுத்து விட்டானோ நாம் தொலைஞ்சோம் அப்படின்னா மகேந்திரவளவன். உயரமாக இருந்த மதில் செவரையே பார்த்துட்டு இருந்த சென்னி ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு செவர் பக்கத்தில் போனார். அப்போ இளவரசை கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு வந்த குரல் கேட்டு சென்னி திரும்பி பார்த்தார். வளவன் மதில பார்த்துக்கிட்டே காவலன் ஒருத்தன் தீப்பந்தத்தோடு நடந்து வர்றான் அப்படின்னா. சென்னி வானத்தை பார்த்தாரு. மேகக்கூட்டத்திலேருந்து நிலா விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. பயங்கரமாக வீசின காற்றுல மேகக்கூட்டம் கலைஞ்சிட்டு இருந்தது. தீப்பந்த வெளிச்சத்தால் நமக்கு பயம் இல்லை. ஆனால் கார் மேகக்கூட்டம் கலைஞ்சதோ நிலா வெளிச்சம் நம்மளை காட்டி கொடுத்துடும் அப்படின்னு சொன்ன சென்னி மதில பார்த்து நடந்தார். அதே நேரத்தில் கையில் வச்சிருந்த நீளமான கெட்டியான வைரம் பாஞ்ச மூங்கில் மரத்தோட அடிப்பகுதியை பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். வளவன் ரெண்டு கையாலையும் மூங்கில் கம்பை பிடிச்சிக்கிட்டான். மூங்கிலோட வலது பக்கம் நின்ன நற்கிள்ளியும் ரெண்டு கையாலையும் மூங்கிலை பிடிச்சிக்கிட்டான். ரெண்டு பேரும் ஹரிசான்டலாக வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. தனக்கும் மதிலுக்கும் இடையில 10 அடி தூரம் இருக்க மாதிரி நின்றுக்கிட்ட சென்னி திரும்பி ரெண்டு பேரையும் பார்த்தார். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அடி முன்ன வச்சு மூங்கிலோட இன்னொரு முனை சென்னிக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. தன்னோட வலது பக்கத்தில் ஹரிசான்டலாக இருந்த மூங்கிலோட நுனியை வலது கையால் பிடிச்ச சென்னி மெதுவாக அதே நேரம் சத்தம் வராமல் மதிலை பார்த்து நடந்தார். மூங்கில விலாவுக்கும் வலது கைக்கும் இடையில வச்சு இறுக்கமாக பிடிச்சவர் இன்னொரு கையால் மூங்கிலை பிடிச்சிக்கிட்டு வேகமாக ஆனால் சத்தம் இல்லாமல் ஓடினார். அதே நேரம் மூங்கிலோட அடிப்பகுதியை பிடிச்சிக்கிட்டு இவங்க சென்னி ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி ஓடினாங்க. மதில் செவர் கிட்ட போனதும் வந்த அதே வேகத்தில் மூங்கிலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே செவுத்தில் கால் வச்சு செங்குத்தா நடக்க ஆரம்பித்தார் சென்னி. மூங்கிலை தூக்கிட்டு ரெண்டு பேரும் பின்னாடி வர வர செங்குத்தா இருந்த அந்த செவுத்து மேலே அனாயாசமாக நடந்துட்டு இருந்தார் சென்னி. ரெண்டு பேரும் சென்னியை தாங்கிட்டு மதிலோட அடிவாரத்துக்கு வந்திருந்தாங்க. சென்னியும் மூங்கிலோட உயரத்துக்கு செவுத்துல ஏறி இருந்தார். இதுக்கு மேல மூங்கில் யூஸ்லெஸ்னு புரிஞ்சுக்கிட்ட சென்னி கால் ரெண்டையும் செவுத்துல நல்லா பதிச்சு பிடிச்சுக்கிட்டு இடது கையால மூங்கில பிடிச்சுக்கிட்டு வலது கையால இடுப்புல வச்சிருந்த கூர்மையான குறும்பாறை ஒன்றை எடுத்தார். அத அந்த செவர்ல இருந்த பாறை இணைப்புகளுக்கு இடையில வேகமா குத்துனார். சுண்ணாம்பு சார்ந்து பூசப்பட்டிருந்த பாறையோட பிளவுக்கு இடையில குறும்பாறை நல்லா இறங்குச்சு, கின்னுன்னு நின்றுச்சு. பாறை இடுக்கில் நின்ன அந்த ஸ்ட்ராங்கான குறும்பாறையை பிடிச்சிக்கிட்ட சென்னி மூங்கில் மரத்தை கைப்பிடியிலேருந்து விட்டார். நற்கிள்ளியும் மகேந்திரனும் மூங்கில் மரத்தை கீழே விட்டுட்டாங்க. ஆத்தோட போச்சு அந்த மூங்கில். கீழே நின்றுக்கிட்டே ரெண்டு பேரும் சென்னியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு கலவரத்தோடு நின்றுட்டு இருந்தாங்க. உயரமாக இருந்த மதில் செவரோட முக்கால்வாசி உயரத்தில் சென்னி தொங்கிட்டு இருந்தார். மதில் செவர் மேலே காவக்காரங்க நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்வையில் சென்னி பட்டாரோ போச்சு. அடுத்த நிமிஷம் விஷ அம்பு போட்டுட்டாங்களோ நம்ம கதை அவ்வளோதான். சரி, அதுலேருந்து தப்பிக்கலான்னு கீழே விழுந்தா அதோ கதி தான். மதில் செவர் கொஞ்சம் சரிவாக இருக்கதால எப்படி விழுந்தாலும் அடிப்பகுதி பீடத்தில் தான் விழுகணும். தண்ணியில விழமாட்டோம். சின்ன சலசலப்போ இல்ல தப்போ சாவு ஒண்ணு மட்டுமே பரிசா கொடுக்குங்கிற நிலைமையில சென்னி குறும்பாறைய ஒத்த கையால புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருந்தார். இடுப்புல வச்சிருந்த இன்னொரு குறும்பாறையை எடுத்த சென்னி அதோட முனைய பிடிச்சிட்டு தலைக்கு மேல பாறைக்கு இடையில வேகமா குத்தினார். அது கன கச்சிதமாய் இறங்குச்சு. அதை புடிச்சுக்கிட்டு கீழே இருந்த குறும்பாறைய புடுங்கினவர் தலைக்கு மேல அதை குத்தினார். இப்படியே குறும்பாறையை குத்தி குத்தி ஒவ்வொரு கல்லா ஏறி மதிலோட உச்சிக்கு ஏறி கண்காணிப்பு கோபுரத்துக்கு கீழே செவுத்துல தொங்கிட்டு இருந்தார். எச்சரிக்கையோட எத்தனை பேர் காவை காக்குறாங்கன்னு அங்க நடக்கிற பேச்சு குரல வச்சே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அடையாளம் கண்டுகிட்டு கண்காணிப்பு கோபுரத்துக்குள்ள தாவி உள்ள குதிச்சவரு அடுத்த நிமிஷம் கையில வச்சிருந்த ரெண்டு குறும்பாறைகளையும் விட்டு எரிஞ்சதும் ரெண்டு பேர் கழுத்துல பாஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி நதியில வீசினார். கழுத்துல குறும்பாறை விழுந்ததால வலியில கத்த கூட முடியாம ரெண்டு பேரும் நதியில விழுந்தாங்க. அப்போ மதில் மேல இன்னொரு பக்கத்துக்கு காவலுக்கு வந்த காவலன் ஆயுதத்தோட திரும்பி வந்தான்.
தீப்பந்தத்துக்கு பின்னால சென்னி நின்னதால சென்னியோட முகத்தை அவனால பார்க்க முடியாம உருவம் மட்டும் தெரிஞ்சது அவனுக்கு. இன்னொருத்த எங்க அப்படின்னு தமிழும் பிராகிருதமும் கலந்த மொழியில கேட்டான். கைய ஆட்டி அவனை கிட்ட வர வச்ச சென்னி நதியை கையால காட்டினார். மதில்ல இருந்து நதியை எட்டி பார்த்தான் அவன். அவன் கழுத்தை உடைச்ச அவனையும் தூக்கி நதிக்குள்ள போட்டார். அப்புறம் தோல்ல வச்சிருந்த நீளமான கயிறை எடுத்து கண்காணிப்பு கோபுரத்துல கட்டி தூக்கி கீழே போட்டார். கயிறோட முனைய பிடிச்சி இழுத்து பார்த்தான் வளவன். நண்பா, கயிறு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, நீ முதல்ல போ, நான் பின்னாடி வர்றேன்னு சொல்லி கயிறை நற்கிள்ளி கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிக்கிட்ட நற்கிள்ளி நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு கயிறை பிடிச்சிட்டு மேலே ஏறினான். மதில் உச்சிக்கு போனவன் கயிற்ற விட்டுட்டு அதை வேகமா ஆட்டி கீழே நின்ன வளவனுக்கு சிக்னல் கொடுத்தான். நற்கிள்ளி மேலே ஏறினதும் வளவன் ஏறுறதுக்கு வசதியா கயிறோட முனையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு வலது காலை செவுத்துல வச்சுட்டு இடது பக்க காலை தூக்கினா வளவன். கயிறு உருவிக்கிட்டு கீழே விழுந்தது. பதட்டத்தோட வளவன் மதில் மேல பார்த்தான். எரிஞ்சிட்டு இருந்த தீப்பந்த வெளிச்சத்துல ரெண்டு பேர் நடந்துட்டு இருந்தாங்க. இளவரசர் முகமே அழகா உருக்கொண்ட இந்திரசேனி தேவிய பார்க்க போறாரு. நீங்க உங்க காதலி சித்திரக்கண்ணிய பார்க்க போறீங்க. நான் எதுக்கு இளவரசை அங்க வர்றேன்னு கொஞ்சம் முன்னாடி நற்கிளி கிட்ட கேட்டது ஞாபகம் வந்தது வளவனுக்கு. அவன் தன்னையே நொந்துக்கிட்டான். தண்ணில விழுந்த கயிற்ற சுருட்டி தோல்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து சத்தம் இல்லாம கிளம்பினான். உதட்டுல சிவகை சுருட்டை பத்த வச்சுட்டு விளக்கு ஒளியில ஒளிர்ந்துட்டு இருந்த அந்த பட்டினத்தை பார்த்தாரு சென்னி. தூரத்துல உயரமா இருந்த மாளிகை ஒண்ணு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது. பட்டினத்துல இருந்த மாளிகையிலேயே அதுலதான் விளக்கு அதிகமா இருந்தது, பயங்கர வெளிச்சமா இருந்தது. நற்கிளி, நான் போக வேண்டிய இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாரு சென்னி. அவன் எரிஞ்சிட்டு இருந்த பெரிய தீப்பந்தத்துக்கு முன்னாடி நின்றுட்டு மாளிகைகளையும் வீதிகளையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். தெருவுல தேர் ஒன்று வேகமா வந்ததையும் அதுல இருந்து ரெண்டு பேர் இறங்கி மாளிகைக்குள்ள போனதையும் நற்கிள்ளி கவனிச்சான். அப்போ மாளிகையோட வடக்கு வாசல மானிட்டர் பண்ண வந்த காவல் தலைவன் ரெண்டு பேரையும் பார்த்து, இங்க மூணு பேரை தானே காவலுக்கு போட்டிருந்தேன், ரெண்டு பேர் இருக்கீங்க, இன்னொருத்த எங்க அப்படின்னு அதிகாரத்தோட கேட்டான். திடீர்னு முளைச்ச காவல் தலைவனை பார்த்தாலும் நிதான தவறாத சென்னி, மூணு பேரையும் ரொம்ப முக்கியமான வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு பிராகிருத மொழியில அதிகாரத்தோடு சொன்னார். அப்போ அவர் பக்கத்துல வந்த காவல் தலைவன், நீங்க யாரு, என் வீரங்களுக்கு கட்டளை போட உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கோபத்தோட கேட்டான். சென்னி அவன்கிட்ட எதுவும் சொல்லலை. இடுப்புல வச்சிருந்த முத்திர மோதிரம் ஒன்றை எடுத்து அவன்கிட்ட நீட்டினாரு. அதை வாங்கின காவல் தலைவன் தீப்பந்தத்தில் அதை உத்து பார்த்தான். அடுத்த செகண்டு அவன் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. நான் யாருன்னு உனக்கு நிச்சயம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாரு சென்னி சிரிச்சுக்கிட்டே. தீப்பந்தத்தை உயர்த்தி பிடிச்சு சென்னியோட முகத்தை குழப்பத்தோட பார்த்தான் அவன். இன்னும் உனக்கு சந்தேகம் தீரலையா அப்படின்னு கேட்ட சென்னி இடுப்புல மறைச்சு வச்சிருந்த லட்சண பதக்கம் ஒண்ணு எடுத்து அவன்கிட்ட காட்டினாரு. அதை வாங்கி பார்த்தவன் கை நடுங்க ஆரம்பிச்சது. அதை திரும்ப சென்னி கிட்ட நீட்டிக்கிட்டே தீப்பந்தத்தை தூக்கி சென்னி முகத்தை பார்த்தான். சென்னியோட அரச கலையுள்ள கம்பீர அழகு முகத்தை பார்த்தவன், இந்த அடிமையை மன்னிச்சிடுங்க, இந்த அடிமை உங்களை தடுத்து நிறுத்தினதை மனசுல வச்சுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொன்னவன் இடுப்புல உள்ள வாழை உருவி தரையில ஊனி ஒரு காலை மடிச்சு மண்டி போட்டு வீரருக்கு கொடுக்குற உச்சபட்ச மரியாதையை கொடுத்தான். எந்திரிச்சு பணியோட நின்னவன் கிட்ட, நான் இங்க வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான வேலைக்காக, அதுவும் ரகசியமா. நான் வந்ததை யார்கிட்டயாவது சொல்லுவியா அப்படின்னு கேட்டாரு சென்னி. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவன். தேவி இந்திரசேனை கேட்டா அப்படின்னு கேட்டாரு சென்னி. அப்பவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவன். ஓ, ராஜ விசுவாசம் உன்னை சீக்கிரமே பாடலியில வேலைக்கு உட்கார வைக்க போகுது அப்படின்னாரு சென்னி. உங்க வாக்கு பலிக்கட்டும் தலைவரே அப்படின்னு சொன்னவங்க கிட்ட தூரத்துல பிரம்மாண்டமா இருந்த ஒளி வெள்ளத்துல கிடந்த மாளிகையை காட்டி, அதானே இந்திரசேனி தேவியோட மாளிகை அப்படின்னாரு. ஆமா, அதுதான் அப்படின்னா அவன். சரி, இங்க வேற யாரையாவது வேலைக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரு சென்னி. உங்க உத்தரவு, நீங்க கோட்டை காவலை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னா அவன். உன் உறுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னபடியே அவனை தாண்டி போன சென்னி இருட்டில் மறைச்சார். காவல் தலைவன் கிட்ட நற்கிள்ளி, பாடலியோட காவல் தலைவர் சித்ராஞ்சுகர் எந்த மாளிகையில் தங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் முன்னாடி வேகமாக தேர் வந்து நின்ன மாளிகையை காட்டி அதில் தான் தலைவர் தன்னோட பொண்ணோட தங்கியிருக்காரு அப்படின்னா காவல் தலைவன். உயரமாக இருந்த மதில் மேலே நின்றுக்கிட்டு பார்த்தான் நற்கிள்ளி. அவன் இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அடர்ந்த கடம்ப மரம் ஒன்று இருந்தது. அதை சுத்தி இருந்த வீடுகளை விடவும் உயரமா இருந்தது அந்த கடம்ப மரம். தெருவுல வீரங்க மட்டும் கொஞ்சம் பேர் நடந்துகிட்டே பாராக்காவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரவாரமே இல்லாத அந்த தெரு நேரா போய் முதன்மை வீதி ஒன்னோட சேர்ந்தது. அந்த தெருவோட கடைசியில காவல் தலைவன் காட்டின அந்த தனி மாளிகை இருந்தது.
நீ கிளம்பலாம் அப்படின்னு காவல் தலைவன் கிட்ட சொன்ன நற்கிளி மதிலிருந்து கீழே இறங்கினான். மதிலிருந்து கீழே போன படிக்கட்டுகள் வழியா கீழே இறங்கின நற்கிளி காவ காத்துட்டு இருந்த வீரங்களை பொருட்படுத்தாம அவ பாட்டுக்கு அதிகார தோரணையோட நடக்க ஆரம்பிச்சான். அவன் மேலேருந்து படிக்கட்டு வழியா கீழே இறங்கினதால யாருக்கும் சந்தேகம் வரல. தலையை குனிஞ்சு வணங்கி பாதையை மறைச்சிருந்த ஈட்டிய எடுத்துட்டு மரியாதை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. திரும்ப அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க காவலுங்க. மதில் சுவர்ல எரிஞ்சிட்டு இருந்த பெரிய தீப்பந்தம் ஒண்ணு ஒளியை கக்கிட்டு இருந்து கடம்ப மரத்தோட இருட்டான நிழல்ல நின்று காவல் தலைவன் சுட்டி காட்டின மாளிகையே பார்த்துட்டு இருந்தான் நற்கிளி. நெருக்கமா இருந்த வீடுகளுக்கு இடையில தனி மாளிகையா இருந்தது அது. தீப்பந்தம் எக்கச்சக்கமா இருந்த தெருவில் காவலுங்க நடமாடிட்டு இருந்தாங்க. தனி மாளிகை கிட்ட வீரங்க காவல் கொஞ்சம் குறைஞ்சு இருந்தது, இருட்டாகவும் இருந்தது. நற்கிளி நின்ன இடத்துல ஆள் அறவும் இல்லாம அடங்கி போயிருந்தது. ஆனா அதுக்கு அடுத்தாப்புல இருந்த தெரு பரபரப்போடு இருந்தது. நற்கிளி வானத்தை பார்த்தான். கார் மேகம் சூழ்ந்த வானத்துல வெள்ள மேகக்கூட்டம் ஒண்ணு வேகமா நிலாவை பிடிக்க வந்துட்டு இருந்தது. மேகக்கூட்டம் கிட்ட வர்ற வரைக்கும் அமைதியா இருந்தவன் தன்னை சுத்தி நாலு திசையிலையும் கவனமா பார்த்தான். பக்கத்துல யாரும் தன்னை கண்காணிக்கிறதுக்கு இல்ல ஃபாலோ பண்றதுக்கோ இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நற்கிள்ளி ட்ரெஸ்ஸை இறுக்கி கட்டிட்டு தன்னை தயார்படுத்திக்கிட்டான். வந்த வெள்ள மேகக்கூட்டம் நிலாவை மறைக்க ஆரம்பிச்சது, இருட்டு அப்பிச்சாங்க. தீவர்த்திகளும் தீப்பந்தமும் இருந்தாலும் இருட்டு போகல. அதுக்கு மேல நற்கிளி லேட் பண்ண விரும்பல. உயரமா வளர்ந்திருந்த அந்த கடம்ப மரத்துல ஏறினவன் பக்கத்துல இருந்த மாளிகையை பார்த்து மரத்தோட கிளையில நடக்க ஆரம்பிச்சான். கீழே விழுந்தா எலும்பு உடையிறது நிச்சயம்னு தெரிஞ்ச நற்கிளி கவனமா நடந்தான். அவன் மரத்துல ஏறினதுமே மரத்துல இருந்து சில கோட்டான் எல்லாம் வேகமா பறந்து போச்சு. கோட்டான் எல்லாம் மரத்துலேருந்து ஒரே நேரத்தில் பறந்ததும் அதை பார்த்த காவல் வீரன் ஒருத்தன் மரத்துக்கிட்ட வந்து செக் பண்ணான். ஒரு அகலமான கிளையில சத்தம் இல்லாமல் படுத்துக்கிட்ட நற்கிளி மூச்சு கூட விடலை. அதனால ஒரு அசைவம் இல்லாத நற்கிளியை தீப்பந்த வெளிச்சத்தில் பார்க்க முடியல காவல் வீரனால். அந்த காவலன் மேலே பார்த்ததுக்கு பதிலாக கீழே பார்த்துருந்தான்னா பாதம் பதிஞ்ச அடையாளத்தை பார்த்து கூட ஒருத்தன் மரத்து மேலே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் எங்கே இவனுக்கு ரேஞ்சே தான் வேறையாச்சே. தீப்பந்தத்தை வச்சு மரத்து மேலே பார்த்தவன் யாரும் இல்லை அப்படின்னு பக்கத்தில் இருந்த துணை தலைவன் ஒருத்தன்ட்ட சொன்னான். திருப்பி வந்தவன் கொஞ்சம் முன்னாடி மதில் சுவரை காவல் மேற்பார்வை பண்ணிட்டு போனவர் எங்கே போயிருப்பார்னு துணை தலைவன் கிட்ட கேட்டான். அவர் எங்கே போனால் நமக்கு என்ன, எங்கே போகிறாங்கங்கிறத நம்மக்கிட்ட சொல்லிட்டா போகிறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னவன் படிக்கட்டில் உட்கார்ந்தான். காவல் வீணை திரும்பவும் தீப்பந்தத்தை எடுத்துட்டு செவத்து மேலே நடக்க ஆரம்பித்தான். கிட்ட வந்த ஆபத்து விலகிட்டதை பார்த்த நற்கிளி படுத்திருந்த கிளையிலேருந்து எந்திரிச்சு நடந்து போனான். கிளையோட நுனிக்கு போனவன் அதுலேருந்து மாளிகையோட மேல் குறைக்கு தாவனான். நிலாவோட வெளிச்சமும் இல்லாததால காவலங்க பார்வையிலையும் படாம சத்தம் இல்லாம நிதானமா யார் கண்ணிலையும் படாம மாளிகையோட மேற்கூரையில மேலேயே நடந்து ஒன்னொன்னா தாவினான். மாளிகை கூரையெல்லாம் சுட்ட ஓடுகளாலையும் சுண்ணாம்பு தளத்தாலையும் இருந்தது. நிதானமா நடந்து போனான். அதுலேயும் சுட்ட ஓட்டு மேலே நடக்கும்போது எந்த சூழல்லையும் ஓடுங்க சரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக அடி எடுத்து வச்சான். அடி எடுத்து வைக்கும்போது ஓடு ஒன்று சரிஞ்சாலும் கீழே காவை காக்குறவங்க கிட்ட மாட்டிப்பான். ஒருத்தன் சத்தம் போட்டால் போதும், அவன் மட்டும் இல்லை சென்னியும் சேர்ந்து மாட்டிக்கிற நிலைமை ஆயிரும். அச்சச்சோ எப்பா ஞான பண்டிதா முருகா பிள்ளையாரப்பா உன் பிள்ளைங்களை காப்பாத்துப்பா, சே ஏன் நான் இப்படி வேண்டிக்கிறேன். இப்போ காப்பாற்ற வேண்டியது இந்திர சேனையை தான். அவளை காப்பாற்ற சொல்லி வேணா இருக்கிற சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கலாம். என்ன நான் சொல்றது சரிதானே? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்கள் விரும்புகிற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அன் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.